ஹை கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ டைபிஸ்டுக்கான கிளாஸஸ் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்கான ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிக குறைந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அமௌண்ட்டோட நம்ம இன்ஸ்டியூட் இணைக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் நம்ம இப்போ குறைந்த அளவில் ஃபீஸ் போட்டு ஸோ அவங்க வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரியா? ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது, எஸ்ஐ டபுள் ஸ்டார், நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ இந்த எஸ்ஐ டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் இல்லை, எஸ்ஐ டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் தேக்கிற கொஸ்டின் நம்பர் நாலு. ஆல்ரெடி மூன்று கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது நாலாவது டெஸ்ட்ல ஒரு 30 கேள்விகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 30 கேள்விகள் ஜிகேல பார்க்க போறோம். ஸோ தமிழ் ஒரு 15 கேள்விகள், அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் ஒரு 15 கேள்விகள், மொத்தமாக ஒரு 30 கொஸ்டின். அடுத்த வீடியோ இன்னொரு 30 கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்க போறோம், சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? நீங்கள் கூடவே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியான விடை கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கடைசியாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ இதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எஸ்ஐ படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சைடில் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம், டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருந்தாலும் சரி, கேள்விகள் எல்லாமே புத்தகத்தில் எழுதுறாங்க. ஸோ நான் புத்தகம் சார்ந்த கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் சார், நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறேன், இல்லை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறேன், நீ எந்த எக்ஸாம்ஸுக்கு படித்தாலும் சரி, ஷோராக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் 100% உங்களுக்கு இடம்பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் சார்ந்தோ டெஸ்ட் பேஸ் சார்ந்தோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் சார்ந்தோ சந்தேகம் இருந்துச்சுனாக்கா, ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பர் 8122999971. ஸோ அல்லது இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் ஒன்று. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீ வாழும் வரைங்கிறதுங்க, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியாவின் முதல் பெண் நோபல் பரிசாளர், அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அவர்களை கூட்டுதான் இது, சரியா? அன்னை தெரேசா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அது மாதிரி சத்யார்த்தின்னு சொல்லும்போது கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னு போயிருப்பாங்க. இவரு இருப்பாங்க குழந்தையை காப்பாற்றும் அப்படின்ற இயக்கத்தை பார்த்தீங்கன்னா இவருமே நோபல் பரிசை வாங்கியிருப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசை யார், மலாலா கூட சேல் ஷேர் பண்ணி இவரும் வாங்கியிருப்பார். அடுத்து வள்ளலார் அப்படின்னு கொடுக்கும்போது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவரும் நினைப்பாரு. ஸோ அந்த கூட்டுறது கூறியிருப்பாரு. இவர் ஜீவ ஜோதி அப்படின்ற கான்செப்ட் பேசியிருப்பாங்க. ஆசிய ஜோதி அவரை புத்தன் வரலாற்றை பற்றி குறிப்பிட்ட நூல் ஆசிய ஜோதின்னு போயிருப்பாங்க, சரியா? ராமலிங்கலார் தான் வள்ளலார் அப்படின்னு அழைப்பாங்க. நெக்ஸ்ட்டு சத்தியமூர்த்தி அப்படின்னு கொடுக்கும்போது, காமராசரின் அரசியல் குரு தான் யாரு, சத்தியமூர்த்தி, சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் ரெண்டு, அமுத சுரபி தோன்றும் மாதம் எது? அமுத சுரபி தோன்றும் மாதம் எது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை வைகாசி திங்கள் என்பது, வைகாசி மாதம் என்பது சரியான விதை, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரி ஒன்றும் தமிழர்கள் பண்பாட்டில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சித்திரை திங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய புத்தாண்டா கொண்டாடுவாங்க. ஸோ ஆனால் பழைய காலம் சொல்லும்போது நித்திரையில் தூங்கும் தமிழா, சித்திரை இல்லை உன் திருநாள் தவிர, சித்திரை இல்லை உன் சாரி இப்போ நித்திரையில் தூங்கும் தமிழா, சித்திரை இல்லை உன் புது வருடம், சித்திரை இல்லை உன் புது வருடம், ஸோ தை மாதமே இது உங்களுடைய புது வருஷம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அறிஞ்ச அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து எழுதியிருப்பாரு, சரியா? ஸோ அடுத்து தை திங்கள் அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி தை மாசம் பண்ணுவாங்க. ஸோ அறுவடை திருநாளாக கொண்டாடும்போது பொங்கல் வந்து கொண்டாடிப்பாங்க, சரியா? மார்கழி திங்கள் சொல்லும்போது பீட நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. பீடு அப்படின்னு எடுத்தனாக்க பீடம் அப்படின்னா கோவில்கள், இது திருவிழாக்கள்னு சொல்லும்போது சக்தி உதமாக சொல்லும். என்ன காரணம் சொல்லும்போது சயின்டிஃபிக்காக யோசிக்கும் போது ஓத்திரிய மூலக்கூறுகள், ஓசோன் மூலக்கூறு பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வரும், வளிமண்டலத்துக்கு கீழ் நோக்கி வரும்போது நம்ம காலங்கட்ட சீக்கிரம் எந்திரிக்கும் போது அதோடைய கதிர்வீச்சு நம்ம மேலே படும்பொழுது அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்றதாக தான் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் மூணு, இடுகுறி பெயர் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ காரண பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றன் காரணத்தால் வரக்கூடிய பெயர் காரண பெயர். வளையல் அப்படின்னாக்கா வளைந்து இருக்கின்ற காரணத்தினால் அது வளையல் என்று பெயர். அப்போ காரண பெயர்னு சொல்லும்போது வளையல்,
ரெண்டுக்கு நேரம் நாலு. ரெண்டுக்கு நேரம் நாலு எங்க இருக்குது பாருங்க, இங்க ரெண்டு தான் இருக்குது, இங்க மூணுக்குது, இங்கேயும் மூணுக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இப்போ தொழில் பெயர் அப்படின்னு சொல்லும்போது ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, படிக்கிறது, எழுதுறது எல்லாமே என்னதான் ஒரு தொழிலை குறிக்கிறது. தொழிலை குறிக்கின்ற காரணத்தில் இது ஆடுதல் என்பது தொழில் பெயர் குறிக்கிறது. பண்பு அப்படின்னு குறிக்கும்போது அதோடைய குவாலிட்டி, வட்டமாக இருக்குது, கட்டமாக இருக்குது, சதுரமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, குட்டையாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, இந்த ஷேப் எல்லாம் குறிச்சிச்சு அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்பு அப்படின்னு போயிருப்பாங்க. அதோடைய பண்பை குறிக்கின்ற காரணத்தில் இது பண்பு பெயர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று. ஸோ அப்போ 3, 4, 2, 1 இஸ் ரைட் ஆன்சர். இடுப்பு பெயர்ன்றது மண்ணை குறிக்கிறது. நெக்ஸ்ட் நாலு, விரல் நுனி வெளிச்சம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? விரல் நுனி வெளிச்சம் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ விரல் நுனி வெளிச்சம் நூலின் ஆசிரியர் சொல்லும்போது ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன் என்பது சரியான விடை. இதை பார்த்தீங்கன்னாக்கா ராதா அப்படின்றது தாரா பாரதி, தாரா பாரதி அப்படின்னு போயிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நினைப்பாங்க ராதாகிருஷ்ணன் தன்னுடைய இயற்பெயரை சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு மாத்திருப்பாரு. சுரதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிருப்பாங்க. சுப்பு ரத்தினதாசன், சுப்பு ரத்தினதாசன் பெயர் மாத்திருப்பாரு. ஸோ தாரா பாரதி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்ப விரல் நுண்ணிய வெளிச்சம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்ப விரல் நுண்ணி வெளிச்சம்னு இருப்பாங்க, இந்த கட்ட விரல் போதும் இமயத்தை மறைப்பதற்கு, வெறுங்கை என்பது மூலதனும், உன் விரல்கள் பத்தும் மூலதனும் அப்படின்னு போதுதான் இந்த விரல் நுண்ணி வெளிச்சம் என்ற நூடல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் போலாம். க்வெஸ்சன் நம்பர் 5, வேலு நாச்சியார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? பெண்கள் பிரிவுக்கு தலைமை தாங்கியவருடைய பெயர் குழிலி, அவருடைய தோழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவர் எந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியிருப்பாருன்னா உடையால் என்ற பெண்கள் படைப்பிரிவு தான் இருப்பாங்க தலைமை தாங்கியிருப்பாரு. வேலு நாச்சியார் படையில் பெண்கள் பிரிவு தலைமை தாங்கியவர் குழிலி, அவர் தலைமை தாங்கிய படையின் பெயர் அப்படின்னு சொல்லும்போது உடையால் என்ற போர் பிரிவு தலைமை தாங்கியிருப்பாரு. சரிங்களா, அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 6, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சரியா, சொற்கள் அப்படின்னு எடுக்கும்போது அது இலக்கணமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, ரெண்டிலுமே நான்கு தான். இலக்கண முறையில் நான்கு வகைப்படும், இலக்கிய முறையிலும் நான்கு வகைப்படும். சரி, சரிங்களா, அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 7, தீர்க்கதரசி என்னும் நூலின் மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரசி ப்ராப்பர் அப்படின்னு போயிருப்பாங்க. அந்த தீர்க்கதரசி அந்த நூலை வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புவி அரசு. புவி அரசு தான் இருப்பாங்க, அதை வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 8, இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் ஷோராக எல்லா காமெடி சாங்ஸ்லையுமே நீங்கள் எஸ்ஐ பிசி ஃபாரஸ்ட்டு ஸோ டிஎன்பிசி எந்த காமெடி சாங்ஸ் எதுனாலும் சரி ஒரு கேள்வி முதல் இரண்டு கேள்விகள் வரை ஷோராக எப்போதுமே கேட்பாங்க. சரிங்களா, ஆர்ட் கேலரி, ஆர்ட்னா கலை, கேலரினா கூடும், கலை கூடும் என்பது சரி, ஆர்ட் கேலரினா கலை கூடும். மெர்சி அப்படின்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்காத மெர்சியில் அந்த நபர் அப்படின்னு போடுவாங்க. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய் உணர்வு, இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட் பேட்ரியாட்டிசம்னு சொல்லும்போது இளம் செஞ்சுள்ளவே கிடையாது. இப்போ செஞ்சுள்ளவே அப்படின்னு சொல்லும்போது ரெட் கிராஸ் அதுதான் கொடுத்துருப்பாங்க. இளம் செஞ்சுள்ளவை சங்கம்னு சொல்லும்போது ரெட் கிராஸ், இளையோ செஞ்சுள்ளவை சங்கம் கூறியிருப்பாங்க. சரியா, ஜேஆர்சி ஜூனியர் ரெட் கிராஸ் அதுதான் இளம் செஞ்சுள்ளவைன்னு போயிருப்பாங்க. இங்க பேட்ரியாட்டிசம் சொல்லுனது நாட்டு பற்றை குறிக்கிறது, இது பேட்ரியாட்டிசம் அது தவறானது. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா தவறானதை தேர்ந்தெடு அப்படிதான் கேட்டுக்கிறாங்க. தவறானதுன்னா பேட்ரியாட்டிசம்னா வந்துடணும், நாட்டு பற்றுன்னு வந்துடணும், இளஞ்செஞ்சுள்ளத்துல இது தவறானது. க்வெஸ்சன் நம்பர் 9, வாழும் உயிரை வாங்கிவிடால் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும்? வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர் தான் இப்போ அந்த பாடல் வந்து பாடியிருப்பாரு. அடுத்த க்வெஸ்சன் போலாம். க்வெஸ்சன் நம்பர் 10, சிவகங்கை வேலு நாச்சியார் மீட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கும்போங்க இந்த க்வெஸ்சனுக்கான சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி 1780 என்பது சரியான விடை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 1772 இந்த வேலு நாச்சியாருடைய கணவர், வேலு நாச்சியாருடைய கணவன் சொல்லும்போது புத்து வடுக நதனம் நிற்பாங்க. 1772 காளையார் கோயில் போர்லாம் நிற்பாங்க, சாவடைச்சிட்டு இருப்பாங்க. காவலுக்கு கோயில் வந்து அவர் இறந்துட்டு இருப்பாரு. அங்கிருந்து என்ன பண்ணிருப்பாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க. கோபால நாயக்கர்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 8 ஆண்டுகள் கோபால நாயக்கிட்ட ஒரு 8 ஆண்டுகள் இப்போ தான் தஞ்சம் புக்கு வந்துருப்பாங்க. அங்கிருந்துட்டு தன்னை வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், ஸோ படைகள்லாம் பார்த்தோன்னா படைகளை திரட்டி தன்னுடைய படை வலிமையும் பார்த்தோன்னா டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க 1780 போர் எட்டு என்ன பண்ணுறாங்க மீண்டும் சிவகங்கை மீட்டுறாங்க. அந்த வருஷம் தான் சிவகங்கை மீட்டாண்டு 1780 அப்படின்னு போயிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 11, தவறான கூற்றை தேர்ந்தெடு. க்வெஸ்சன் எல்லாம் பார்க்கணும், தவறான தேர்ந்தெடுக்கின்றாங்க. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர்
சொல்லை பயன்படுத்த வேண்டும், அதாவது ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்றாங்க. ஓயிரத்தம் ஒன்றும் கிடையாது. இப்ப இங்கிலீஷ்ல கொடுப்பாங்கல்ல ஓயிரத்துகள்னா வவல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. வவல்ஸ் அப்படின்னு அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்ப ஆன்ன்றது இங்க ஓர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கரெக்ட், இது கரெக்ட். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு அப்படின்னாக்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நினைப்பாங்க உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லும்போது கான்சோனன்ட், உயிர்மை எழுத்துன்னா கான்சோனன்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. இப்ப இங்கிலீஷ்ல தான் சொல்லிதான் கான்சோனன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இது உயிர்மை எழுத்து எங்க அப்படிப்பாங்க ஏ அப்படின்னா ஒரு ஒருத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது, உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்ன ஸ்டார்ட் பண்ண வேண்டும் கேக்குறாங்க. அது என்பது சொல்லை பயன்படுத்த வேண்டும் கொடுத்துறாங்க. இது தவறு, இது தவறானதான். உயிர் எழுத்தில் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏதா யூஸ் பண்ணுவோம், தி அதுன்னா தீ அர்த்தம், அதுன்றது தி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த தி அப்படின்றது ஏ அண்ட் தி ஆர்டிகல் தான். இந்த ஆர்டிகல் தி எங்க யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஒன்னே ஒன்று குறிக்கிறதுனாக்கா ரேர் பீஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கிறது. இந்த இடத்த அதை மட்டுமே பர்டிகுலராக குறிப்பான்னு சொல்லும்போது பர்டிகுலராக பண்ணுங்க. டெஃபினட் ஆர்டிகல்ஸாக இருந்தால் தி யூஸ் பண்ணுவாங்க, இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்னா ஏ யூஸ் பண்ணுவாங்க, ஆன் வந்து பார்த்தீங்கன்னா வவுல்ஸ் தான் ஆன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஸோ இது ரெண்டுமே தவறு, இரண்டுமே தவறானது. ஸோ ஆப்ஷன் டி 3, 4 தவறு, 3, 4 தவறானது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாது இது. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதுன்னு சொல்லும்போது தேசாந்திரி, உப பாண்டவம், கால் முளைத்த கதைகள், இது எல்லாமே எஸ் ராமகிருஷ்ணன் உள்ள கதைகள் தான். புதிய விடில்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அவருடைய கதைகள் கிடையாது, புதிய விடில்ன்னு சொல்லும்போது தாராபாரதியோட கதைகள், அதனால அது தவறானது. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 13, கும்பி என்பதன் பொருள், கும்பி கும்பி அடிச்சிச்சு அப்படின்னா அது சூடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூடுன்னு சொல்லும்போது கும்பி அப்படின்னா வயிற்று குறிக்கிறது, கும்பி என்றது வயிற்றை குறிக்கிறது, கும்பி என்பதன் பொருள் வயிறு என்று பொருள். அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 14, கன்னி என்பது எத்தனை அடிகளை உடையது. கன்னின்னு சொல்லும்போது 2 அடி, சரியா திருக்குறள் மாதிரி கன்னின்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்றது தான் கன்னி கொடுத்துருப்பாங்க. கன்னி என்பது 2 அடிகளால் பாடக்கூடிய பாடல் தான் கன்னி என்று அழைக்கப்படுறது. மிக சிறந்த கன்னின்னு சொல்லும்போது பராபர கன்னி, பராபர கன்னி தான் மிக சிறந்த கன்னிகளாக பாடப்படுறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 15, அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியர்களின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது என்று கூறியவர் யார். அறத்தின் ஊன்றுகோளாக, சரியா அறத்தோட ஊன்றுகோல் தான் எதுன்னு பார்த்தினாக்கா காந்தியடிகளை கையில் வச்சுக்கிற அந்த சின்ன கோல் மாதிரி தான் பார்த்தோன்னா அகிம்சை விளங்குகிறது, அவருடைய கைத்தட்டி மூலம் அந்த அகிம்சை விளங்குகிறது என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும் போது இந்த கொஸ்டினான சரியான விடை ஆப்ஷன் பி காளிதாசர். சரியா காளிதாசன் இருப்பாங்க, அந்த கூற்ற வந்து கூறியிருப்பாரு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 16, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது வி ஏ ஸ்மித் அவர்கள் தான் கூறியிருப்பாங்க. சரிங்களா, ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்திருப்பாரு. காந்திகள்னு சொல்லும்போது தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிறார். ஏவி டெய்சி சொல்லும்போது சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எடுத்துரைத்தோம் யாரு, ஏவி டெய்சி. கொஸ்டின் நம்பர் 17, மிக அதிக மழை பொழிவுள்ள மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது. மிக அதிக மழை பொழியக்கூடிய மௌசின்ராம் மற்றும் சிறப்புஞ்சி ரெண்டுமே பார்த்தோன்னா மேகாலயா மாநிலத்தில் காணப்படுறது, மேகாலய மாநிலத்தில் காணப்படுறது. ஸோ மேகாலயா இஸ் ரைட் ஆன்சர். இது இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவிலே அதிக அளவு மழை பெறும் பகுதியாக மேகாலயா காணப்படுறது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 18, பிஹு சத்ரியா புகழ்பெற்ற நடனம் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினான சரியான விடை ஆப்ஷன் சி அசாம் என்பது சரியான விடை. கர்நாடகா அப்படின்னு சொன்னால் யக்ஷகானம், கர்நாடகான்னு சொல்லும்போது அவனுடைய அகடோட டான்ஸுக்கு பேர் யக்ஷகானம் சொல்லுவாங்க. குஜராத் அப்படின்னு சொல்லும்போது தாண்டியா கார்பா, தாண்டியா ஆட்டமேட குஜராத் கூட்டம் கூட அப்படின்னு அந்த டான்ஸ் வந்து கூட்டுவாங்க, குஜராத் கார்பா அப்படின்னு போயிருப்பாங்க. பஞ்சாப் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அருளாச்சல வந்து லோரி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ண போறான், இந்த பஞ்சாப் மாநிலத்தில் ஆடக்கூடிய நடனத்திற்கு பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணி விடுற. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 19, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் இருப்பாங்க, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கான்செப்டா அவர் தான் கூறியிருப்பாரு. சரிங்களா, இப்போ ராஜாஜி அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் இருப்பாங்க, 1952 நடந்த
இந்திய பொது தேர்தலில் மதராச மாகாணம் மட்ராஸ் பிரசிடென்ட்டோட சிஎம்ஐ யார் செலக்ட் பண்ணியிருப்பாருனாக்க ராஜாஜி அவர்கள் அழைக்கப்படுற ராஜகோபாலாச்சாரியர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தியான தேசப்பிரதா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அம்பேத்கர்னு சொல்லும்போது இந்தியாவின் முதல் தேர்தல் நடந்து ஒரு ஆட்சி அமைப்பிச்சிருப்பாங்க. அந்த ஆட்சியோட முதல் சட்ட அமைச்சராக செயல்பட்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படும் அவர் தான் வரைவு குழு தலைவராக இருந்திருப்பாரு. சரியா, ஸோ எல்லாருமே சொந்தக்காரன் சொல்லும் போது அம்பேத்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 20. 2011 கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தருமபுரி இஸ் ரைட் ஆன்சர். இது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி தான் 2011 தான் தருமபுரி கம்மியாக இருந்தாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் பாலின விகிதத்தில் குறைந்த பாலின விகிதம் கேட்டாலும் சரி அதுவுமே தருமபுரி தான். எந்த ஸ்டேட்டஸ் படினா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதிக மக்கள் தொகை மக்கள் பாலின விகிதம் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் சொல்லும்போது நீலகிரி. 1000 ஆண்களுக்கு 1036 பெண்கள் இருந்திருப்பாங்க. இங்கே 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான், 946 பெண்கள் தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 21. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னாக்க சட்டப்பிரிவு 14. சரியா, அனைவரும் சமம்னா 14, 15 அப்படின்னு கொடுக்கணும். ஆண் பெண் என வேறுபாடு காட்டக்கூடாது. இப்போ சட்டப்பிரிவு 16 வந்து பார்த்தீங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. பொது வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. சட்டப்பிரிவு 17 வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழித்தல் பட்டு குறிப்பிடுறது. சட்டப்பிரிவு 18 சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, பட்டங்களை துறைத்தல், அதாவது படித்து வாங்கிய பட்டம், இராணுவ சட்டம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நம்ம வேலை செய்கிற பட்டம் தவிர்த்து இந்த சாதி பேரில் பட்டம் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு தான் இது சட்டப்பிரிவு 18 குறிப்பிடுகிறது. சரியா, அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 22. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லும்போது 1990. சரியா, இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம் கொடுத்துருப்பான்னா 1990. அந்த சேம் இயர் வேற கொடுத்துருப்பானா நெல்சன் மண்டேலா அவர்களுக்கும் பார்த்தனாக்க ரெண்டு பேருக்குமே 1990 தான் இருப்பாங்க பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. 1997 வந்து பார்த்தோன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்க பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 23. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த். இது கரெக்ட். 1988 விஸ்வநாத ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருப்பாரு. இது கரெக்ட். கூற்று 2. நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விஜயன் விருது வென்ற ஆண்டு 2006. 2006 வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ அதுவுமே பார்த்தனாலும் கரெக்டு தான். சரியா, அதுவுமே இது வந்து தப்பு, இது வந்து தவறான விதம். ஸோ கூற்று 3. விஸ்வநாதன் ஆனந்த் இதுவரை 5 உலக சாம்பியனாக விளங்கினார். இதுவும் கரெக்ட், இதுவுமே கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 3 சரி. சரியா, 1 மற்றும் 3 சரி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 24. உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை எந்த ஆண்டு அறிவித்தது? உலக மக்களாட்சி தினமாக அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை எந்த ஆண்டு அறிவித்தது? ஸோ இந்த கொஸ்டினோட சரியான விடை ஆப்ஷன் ஏ 2007. 2007 மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, மக்களாட்சி தினமாக மக்கள் தொகை என்னன்னா 2011 மக்கள் தொகை தினம் ஜூலை 11 மக்களாட்சி தினம் சொல்லும்போது 2007 என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் 25. உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு. உலகிலேயே முதல் முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி நியூசிலாந்து இஸ் ரைட் ஆன்சர். 1893. 1893 மட்டும்தான் இப்போங்க கொடுத்துருப்பாங்க. ஐக்கிய பேரரசுலாம் இந்தியான்னு சொல்லும்போது 1921 நடந்த பொது தேர்தலே கொடுத்துருப்பாங்க. சுதந்திர இந்தியா நடக்கும் போது 1952. ஸோ 1921 கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1951 to 1952 இந்த எலெக்ஷன் தான் நிற்பாங்க, பெண்களும் ஈக்குவலாக வாக்களிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்முடைய தேர்தல் முறைன்னு கொடுக்கும்போது இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற சிஸ்டத்தை வந்து பேஸ் மினிஸ்டர் அபில் தான் இருப்பாங்க. இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பாராளுமன்றம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 26. தேசிய ஊராட்சி தினம். தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி 24. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி தினம் அப்படின்னு கொண்டுறோம். சரி, ஊராட்சி தினம் சொல்லும்போது 24. உள்ளாட்சி தினம் சொல்லும்போது 1 நவம்பர். உள்ளாட்சி தினம் சொல்லும்போது
நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 27, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஏப்ரல் 24, 1992 என்பது சரியான விடை. எதுவும் பார்த்தோன்னா நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. கொஸ்டின் நம்பர் 28, பொறுத்துக தேசிய கொடி, தேசிய பாடல், தேசிய உறுதிமொழி, தேசிய கீதம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எல்லா காம்படிஷன்ஸ்லையுமே டைரெக்டாக கேட்குற கொஸ்டின். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் போவாங்க, சரியான விடையில் கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க, அப்படின்னா இருப்பாங்க, கூற்று பேஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ எந்த அங்கெல்லாம் போனாலும் சரி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஷோராக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருவோம். தேசிய கொடி அப்படின்னு சொல்லும்போது பெங்காலி வெங்கையா தான் இருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாரு. பெங்காலி வெங்கையாவால் தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது 3:2 என்ற நீள அகலம் முறையே. இது வந்து பார்த்தோன்னா நீளம், இது வந்து பார்த்தோன்னா அகலம். ஸோ நீள அகலம் முறையே 3:2 அப்படின்ற கான்செப்டில் படி வச்சுட்டு யாருன்னு பார்த்தோன்னாக்கா பெங்காலி வெங்கையா. அட் ப்ரெசென்ட்டாக நம்ம பயன்படுத்தி வர தேசிய கொடியை வடிவமைத்தவர் அவர் தான். தேசிய பாடல், தேசிய பாடல் அப்படின்னு கொடுக்கும்போது தேசிய பாடல் அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வந்தே மோதிரம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தோன்னா தேசிய பாடலை எடுத்திருப்பாங்க. இது வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி, பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து பார்த்தோன்னா எது பார்த்தோன்னாக்கா பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல். அடுத்து தேசிய உறுதிமொழி, இந்தியாவின் தாய் திருநாடு, இந்தியாவின் உடம்பு சொல்லும்போது அவர் எதுனா எழுதியிருப்பாங்க, விதிமாரி வெங்கட சுப்பாராவ், விதிமாரி வெங்கட சுப்பாராவ் தான் இருப்பாங்க. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை வந்து எழுதியிருப்பாங்க. தேசிய கீதம் சொல்லும்போது ரவீந்திரநாத் தாகூர். அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னாக்கா, ஸோ ஆப்ஷன் ஏ 4312 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 29, ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு, ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கொடுக்கும்போது, ஸோ ஆப்ஷன் டி 2014, சரியா? செம்மொழி அப்படின்ற கான்செப்ட இந்தியாவில் 2004 தான் ஃபஸ்ட் இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. 2004 தான் ஃபஸ்ட் இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க மொழிவாரி அப்படின்னு எடுக்கும்போது. ஸோ மொழிகள்லாம் நினைப்பாங்க, அட்டவணை 8 இந்திய அரசியலமைப்பில் மொழிகளை பற்றி அட்டவணைன்னு சொல்லும்போது அட்டவணை 8 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதன் அப்படி நினைப்பாங்க 22 மொழிகள் வந்து அலுவலக மொழியாகவும், ஸோ 6 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து பெற்ற செம்மொழியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண இலக்கிய வகைகள் சார்ந்து ஸ்பெஷல் இலக்கண புக்கும் சரி, இலக்கிய புக்கும் சரி, பேச்சு மொழி, எழுத்து மொழி எல்லாமே ஒரு எல்லா பத்த ஒரு சிறப்பு வாய்ந்த மொழின்னு சொல்லும்போது ஒரு 6 மொழிகள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் முதல் மொழி தமிழ் மொழி, 2004, 2005 சமஸ்கிருதம், ஸோ அதுக்கப்புறம் இருப்பாங்க 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கானா மற்றும் கர்நாடகா. ஸோ ஃபர்ஸ்ட் தெலுங்கானா, அதுக்கப்புறம் தான் கர்நாடகம். ஸோ தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கானா, கர்நாடகா, தெலுங்கு, கர்நாடகா. ஸோ மொத்தம் 4 ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோன்னா 5வது மொழியாக மலையாளம், 5, 6வது மொழியா ஒரியா 2014, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 30, கொஸ்டின் நம்பர் 30, 2011 கணக்கெடுப்பின்படி அதிக அளவு பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? நான் இதை கொஸ்டின் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டேன். அதிக அளவுனாக்க 1000 ஆண்களுக்கு 1036 பெண்கள், 1000 ஆண்களுக்கு 1036 பெண்கள் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுது நீலகிரி வந்து பார்த்தோன்னா அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலமாகவும், சாரி மாவட்டமாகவும். கன்னியாகுமரின்னு சொல்லும்போது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக அளவு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம், அதிக அளவு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம்னா அது கன்னியாகுமரி காணப்படுவது. இப்போ தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு கொடுக்கும்போது தூத்துக்குடி, தமிழ்நாட்டு நுழைவாயில்னா தூத்துக்குடி, தென்னிந்தியாவின் நுழைவாயில்னு சொன்னால் சென்னை அப்படின்னு போயிருப்பாங்க. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சரி, குறைந்த பாலின விகிதம், குறைந்த பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 946 பெண்களின் அடிப்படையில் குறைந்த பாலின விகிதத்தையும் குறைந்த கல்வி விகிதத்தையும் பெற்ற கடைசி மாவட்டமாக தர்மபுரி காணப்படுகிறது, சரியா? ஸோ இந்த கொஸ்டினோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு 30 கொஸ்டினோட அடுத்த எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க கேட்கலாம். ஸோ தமிழ்நாட்டிலே மிக குறைந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் TNPSC மற்றும் TNUS சார்பில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பயிற்சியுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, ஷோராக பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன், முதல் அடியே முற்றிலும் கொடுக்கும், முதல் கோணல்னா முற்றிலும் கோணல், தயங்கி தயங்கி எந்த வேலையும் செய்யாத. ஸோ ஆரம்பிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டுனா ஸ்டடி பண்ணி போய்கிட்டே இரு. ஸோ யார் சொல்கிறதையும் கேட்காத, உனக்கான முடிவை நீ ஏடு. அது சரியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பொண்ணும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நினச்ச ஜாப் 2024 நிறைய கால்ஃபர் இருக்குது, எஸ்ஐபிசி, ஃபாரஸ்ட்,
இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் பிஏஓ டைப்பிஸ்ட்னு. ஸோ இது நிறைய கால் ஃபார் என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்த எக்ஸாம்ஸ் வரப்போகுது. நீங்கள் ஒழுங்காக படிங்க, ஏதோ ஒரு ஜாப்பை பிடிங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.